ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். கல்வி ஞானம் ஞாபசக்தி பெற ஞானானந்தம் மயம் தேவ நிர்மல ஸ்படிக கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீபம் உபாஷ் மகே. சரஸ்வதி நமஸ்துப்பியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பௌதுமே சதா. நமஸ்தே சாரதா தேவி வீணா புஸ்தகதாரிணி வித்யாரம்பம் கரிசியாமி பிரசன்னா பவ சர்வதா. எனது தாய் தந்தையருக்கு சமர்ப்பணம். அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட அமைப்பிலே கலைஞான பாதம் சந்திர பகவான் வந்து, அதாவது வந்து அந்த கலைஞான பாதத்தில் வந்து, அந்த பாதத்தில் வந்து ஒரு கிரகங்கள் பாப கிரகங்களோ சுப கிரகங்களோ சஞ்சரிக்கும் போது நன்மையான பலனை தரும். அது எப்படி என்று உங்களுக்கு உங்கள் அனைவரது நல்லாதரவுடன் யூடியூப்பில் பதிவிடுகிறேன். ஒருவர் பிறந்த நட்சத்திரத்துக்கு 16வது நட்சத்திரத்தின் 4வது பாதத்தை கலைஞான பாதம் என்று ஜோதிட பெருமாக்கள் சொல்லியுள்ளனர். சுபக்கிரகங்கள் இந்த பாதத்தில் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் விசேஷமான அதாவது சிறப்பான நற்பலன்களை தரும் என்பது ஜோதிட விதி. இதை சாங்காதிக நட்சத்திரம் எனவும் கூறுவார்கள். குறிப்பு, இந்த பாதத்திலே ஒரு வருடத்திற்கு 12 தடவை சந்திர பகவான் வலம் வருவார். அந்த நேரத்திலே நீங்கள் ஒரு சிந்தனையை செய்தீர்களானால் அது வெற்றியும் நன்மையாக முடியும். உங்கள் குடும்பத்திலே ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருந்தாலும், மற்றபடிக்கு வந்து ஒரு எதையை பற்றி சிந்திச்சிங்கன்னா அந்த சிந்தனையில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தினுடைய ஒரு அமைப்பு. சரி, விஷயத்துக்கு வருவோம். அஷுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விசாக நட்சத்திரத்தின் 4வது பாதத்தில் சுபக்கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் வருஷத்துக்கு 12 தடவை சந்திரன் அந்த நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்வார். அப்போ அந்த நேரத்துக்கு பார்த்து நீங்கள் வந்து ஏதோ உங்கள் குடும்பத்துக்கு தேவையான ஒரு சமாச்சாரத்துக்கு, மற்றபடிக்கு எதுக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த டைமில் பார்த்து சிந்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த காரியம் வெற்றி அடையும். பரணி நட்சத்திரம் அனுஷம் 4வது பாதம், கிருத்திகை நட்சத்திரம் கேட்டை 4வது பாதம், ரோஹிணி நட்சத்திரம் மூலம் 4வது பாதம், மிருஷீஷ நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் 4வது பாதம், திருவாதிரை நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் 4வது பாதம், புனர்பூச நட்சத்திரம் திருவாதிரை 4வது பாதம், பூஷ நட்சத்திரம் அவிட்டம் 4வது பாதம், மகம் நட்சத்திரம் பூரட்டாதி 4வது பாதம், பூர நட்சத்திரம் உத்திரட்டாதி 4வது பாதம், உத்தர நட்சத்திரம் ரேவதி 4வது பாதம், அஸ்த நட்சத்திரம் அசுனி 4வது பாதம், சித்திர நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் 4வது பாதம், சுவாதி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் 4வது பாதம், விஷாக நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் 4வது பாதம், அனுஷ நட்சத்திரம் மிருஷீஷ நட்சத்திரத்துக்கு 4வது பாதம், கேட்டை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் 4வது பாதம், மூல நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம் 4வது பாதம், பூராட நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம் 4வது பாதம், பூராட நட்சத்திரம் பூச நட்சத்திரம் 4வது பாதம், உத்திராட நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் 4வது பாதம், திரிபுவன நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் 4வது பாதம், அவிட்ட நட்சத்திரம் பூர நட்சத்திரம் 4வது பாதம், சதய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் 4வது பாதம், பூரட்டாதி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் 4வது பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் 4வது பாதம், ரேவதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் 4வது பாதம். ஆகவே 27 நட்சத்திரத்துக்கும் அந்த 16வது நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வளர்பிறை சந்திர பகவான், சுக்கர பகவான், குரு பகவான், புத பகவான் ஆகியவை சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு மிக மிக நன்மையான நல்ல பலன் ஏற்படும். ஆகவே அதிகமாக சஞ்சரிக்கக்கூடியது சந்திர பகவான் ஒருவரே. அந்த சமயத்தில் நீங்கள் வந்து உங்கள் ஜோதிடரும் கேட்டு தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்வில் வளம் பெற்று நல்ல ஒரு அமைப்பிலே நம்ம புண்ணிய நாட்டிலே பிறந்ததற்கு இந்த மாதிரி சாஸ்திரமெல்லாம் இது பண்ணணும். அதே மாதிரி வந்து இன்னொன்னு சொல்ல வேண்டியதாக போச்சு.
ஒருவர் பிறந்த நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் வைனாசிக நட்சத்திரம் என்று வழங்கப்படும். கெட்ட பலன்களை தருகின்ற நட்சத்திரம் இது. பாவக்கிரகங்கள் இந்த நட்சத்திர பாதத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது கௌரவ பாதிப்பை உண்டாக்கும், கெடுபலனை தரும் என்பது விதி. ஆகவே நல்லதே சொல்லிட்டு இருக்க முடியாது, அடுத்த வீடியோவில் இதை பற்றி போடுகிறேன். அந்த மாதிரி நல்ல ஒரு அமைப்பு இந்த 16வது நட்சத்திரம். சந்திரன் மட்டும் மாதம் ஒரு தடவை கண்டிப்பாக சஞ்சரிப்பார். அதனால் அந்த மாதிரி சஞ்சரிக்க டைம் உங்கள் ஜோதிடர்களை கேட்டு தெரிந்து கொண்டு நீங்கள் உங்கள் குடும்பம் அனைவரும் பயன்பெற்று 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ சித்தி சிவா ஜோதிடத்தினர் ஸ்தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம்.